वेरी गुड मॉर्निंग स्टूडेंट्स एलोर एपड़ी ओके इनकी नाम पाक टापिक अब 3.7.3 फिलोटैक्सी फिलोटैक्सी अब इले अड़क अब तमिलवा इले अड़क इले अड़क अब डेफिनेशन अरेंजमेंट ऑफ लीव्स ऑन द स्टेम அதானோட டெஃபினிஷன் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் ஃபிலோடாக்சி தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் முறைக்கு இலை அடுக்கமைவு என்று பெயர் கிரீக்கில் இந்த வார்த்தையை ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து ஃபில்லான் அப்படின்னா லீஃபு டாக்ஸஸ் அப்படின்னா அரேஞ்ச்மெண்ட் அதாவது தண்டில் இலைகள் எப்படி அமைந்திருக்கிறது அந்த முறையை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இலை அடுக்கமைவு அப்படின்னு சொல்கிறோம் சரி ஃபில்லோடாக்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் வந்து தாவரங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலைகள் வந்து நெருக்கமாக அமைவதை தவிர்த்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான சூரிய ஒளி இலைகளில் அதிகமாக விழச் செய்வதே இலை அடுக்கமைவினுடைய நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு புரியுதுங்களா ஓவர் க்ரௌடிங்லாம் இல்லாமல் எல்லா லீவ்ஸ்லேயும் மேக்ஸிமம் சன்லைட் வந்து கேப்சர் ஆகணும் அந்த பர்பஸாக ஃபோட்டோசிந்தசிஸ் அதுக்கேற்ற மாதிரி இலைகள் வந்து அமைந்திருக்கக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இலை அடுக்கமைவு அப்படின்னு சொல்கிறோம் இதில் நான்கு வகைகள் இருக்குது ஆல்டர்னேட் ஆப்போசிட் டெர்னேட் அண்ட் ஓரல்ட் தமிழில் சொல்லும்போது ஆல்டர்னேட் அப்படின்னா மாற்றிலை அடுக்கமைவு ஆப்போசிட்னு சொன்னால் எதிரிலை அடுக்கமைவு டெர்னேட் அப்படின்னு சொன்னால் மூவிலை அடுக்கமைவு ஓவரல்ட் அப்படின்னு சொன்னால் வட்ட இலை அடுக்கமைவு அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இலை அடுக்கமைவில் நம்ம முதல் வகையான ஆல்டர்னேட் ஃபில்லோடாக்சி அதை பற்றி பார்க்க போகிறோம் ஆல்டர்னேட் ஃபில்லோடாக்சி அப்படின்னு சொன்னால் மாற்றிலை அடுக்கமைவு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு கனவில் ஒரு இலை மட்டும் காணப்படும் அடுத்தடுத்து உள்ள கணுக்களில் இந்த இலைகள் மாறி மாறி மாற்றிலை அமைவில் அமைந்திருக்கும் இலைகள் சுழல் முறையில் அமைந்திருப்பது பல நெடுக்கு வரிசைகள் போன்று தோற்றம் அளிக்கின்றன இதற்கு ஆர்த்தோஸ்டிக்கிஸ் அப்படின்னு பேர் இதில் ரெண்டு வகை இருக்குது அப்படின்றதான் வந்து ஃபஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் ஸோ இன் திஸ் டைப் தர் இஸ் ஒன்லி ஒன் லீஃப் பர் நோட் அதாவது ஒரு கனவுக்கு ஒரு இலை அப்படின்ற மாதிரி இலைகள் அமைந்திருக்கும் அண்ட் த லீவ்ஸ் ஆன் த அண்ட் த லீவ்ஸ் ஆன் த சக்சஸிவ் நோட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் ஆல்டர்னேட் டு ஈச் அதர் அடுத்தடுத்துள்ள கணுக்களில் இவ்விலைகள் மாறி மாறி மாற்றிலை முறையில் அமைந்திருக்கும் ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஷோஸ் வர்டிகல் ரோஸ் ஆர் கால்டு ஆர்த்தோஸ்டிச்சிஸ் இலைகள் சுழல் முறையில் அமைந்திருப்பது பல நெடுக்கு வரிசைகள் போன்று தோற்றம் அளிக்கின்றன வர்டிகல் ரோஸ்னா இடுக்கு வரிசைகள் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி தோற்றம் அளிக்குது இல்லையா அதுக்கு பேர் என்னென்னா ஆர்த்தோஸ்டிச்சிஸ் அப்படின்னு பேர் அதில் ரெண்டு டைப் இருக்குது ஸோ ஆல்டர்னேட் ஃபைலோடாக்சியில் ரெண்டு டைப் இருக்குது தேர் ஆர் டூ டைப்ஸ் ஒன் இஸ் ஆல்டர்னேட் ஸ்பைரல் அனதர் ஒன் இஸ் ஆல்டர்னேட் டிஸ்டிச்சஸ் ஆர் பைஃபேரியஸ் ஓகேங்களா ரெண்டு டைப் இருக்குது ஆல்டர்னேட் ஸ்பைரல் ஆல்டர்னேட் ஸ்பைரல் அப்படின்னா என்ன In which leaves are arranged alternatively in a spiral manner. தண்டில் இலைகள் மாற்றிலை அமைவில் சுழல் அமைப்பு முறையில் அமைந்திருக்கும் சரிங்களா இது வந்து என்ன சொல்லுவோம் ஆல்டர்னேட் ஸ்பைரல் அப்படின்னு சொல்கிறோம் இவ்வகையில் இலைகள் மாற்றிலை அமைவில் சுழல் அமைப்பு முறையில் ஸ்பைரலாக அரேஞ்ச் ஆகிருக்கும் இலைகள் ஸ்பைரல் மேனர்னா சுழல் முறையில் அமைந்திருக்கும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் அண்ட் ஃபைகஸ் இலைகள் மாற்றிலை அமைவில் சுழல் அமைப்பு முறையில் அமைந்துள்ளன எக்ஸாம்பிள் ஹைபிஸ்கஸ் ஃபைகஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் டிஸ்டிச்சஸ் ஆர் பைஃபேரியஸ் ஆல்டர்னேட் டிஸ்டிச்சஸ் ஆர் பைஃபேரியஸ் ஸோ இன்வர்ட்ஸ் த லீவ்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்லி லீவ்ஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் ஆல்டர்னேட்டிவ்லி இன் டூ ரோஸ் ஆன் ஏதர் சைட் இந்த முறையில் இலைகள் மாறி மாறி இரண்டு பக்கமும் அல்லது இரண்டு வரிசையிலும்
அமைந்திருக்கும், தண்டில் அமைந்திருக்கும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் டிஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வகை இலைகள் மாற்றிலை அமைவில் தண்டின் ஒவ்வொரு பக்கத்திலும் இரண்டு வரிசைகளில் அமைந்துள்ளன. எடுத்துக்காட்டு மூனூன் லாங்கிஃபோலியம், பாலியால்தியா லாஞ்சிஃபோலியா. தட்ஸ் ஆல். ஸோ இது வந்து ஆல்டர்னேட் ஃபில்லோடாக்சியில் இருக்கிற ரெண்டு டைப். ஒன்று வந்து ஆல்டர்னேட் ஸ்பைரல், ஆல்டர்னேட் ஸ்பைரலில் இலைகள் மாறி மாறி சுழல் முறையில் அமைந்திருக்கும். ஆல்டர்னேட் டிஜிட்டஸில் இலைகள் ரெண்டு பக்கத்திலும் ரெண்டு வரிசையில் அமைந்திருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இலை அடுக்கு மூவி வகைகள் பார்த்துட்ருக்கோம். அதில் ரெண்டாவது டைப்பான ஆப்போசிட் ஃபில்லோடாக்சி அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிலை அடுக்கு அமைவு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன் திஸ் டைப் ஈச் நோட் பொசஸ் டூ லீவ்ஸ் ஆப்போசிட் டு ஈச் அதர். இவ்வகை இலை அமைப்பில் ஒவ்வொரு கணுவிலும் இரண்டு இலைகள் ஒன்றுக்கொன்று எதிராக அமைந்துள்ளன. இவை இருவேறு முறைகளில் அமைந்துள்ளன. தே ஆர் ஆர்கனைஸ்ட் இன் டூ டிஃப்ரெண்ட் டைப்ஸ். அதில் ஒரு ரெண்டு டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட். ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் அப்படின்னு என்னென்னா ஒரு போக்கு எதிரிலை அடுக்கமைவு அப்படின்னு பேர். ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட், ஒரு போக்கு எதிரிலை அடுக்கமைவு அப்படின்னு பேர். த பேர் ஆஃப் லீவ்ஸ் அரேஞ்ச்ட் இன் சக்சஷன் ஆர் இன் த சேம் டைரக்ஷன், தட் இஸ் டூ ஆப்போசிட் லீவ்ஸ் அட் அ நோட் லை எக்ஸாக்ட்லி அபோவ் தோஸ் அட் த லோவர் நோட். இதில் அடுத்தடுத்துள்ள கணுக்களில் இணையாக உள்ள இலைகள் ஒரே போக்கில் அமைந்துள்ளன. அதாவது ஒரு கணுவில் உள்ள இரண்டு எதிரெதிர் இலைகள் கீழே உள்ள கணுவில் உள்ள இலைகளுக்கு நேர்மேலாக உள்ளன. இதில் அடுத்தடுத்துள்ள கணுக்களில் இணையாக உள்ள இலைகள் ஒரே போக்கில் அமைந்துள்ளன. அதுதான் ஃபஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. த பேர் ஆஃப் லீவ்ஸ் அரேஞ்ச்ட் இன் சக்சஷன் ஆர் இன் த சேம் டிரெக்ஷன், தட் இஸ் டூ ஆப்போசிட் லீவ்ஸ் அட் எ நோட் லை எக்ஸாக்ட்லி அபோவ் தோஸ் அட் த லோவர் நோட். ஒரே போக்கில் அமைந்துள்ளன. அதாவது ஒரு கணுவில் உள்ள இரண்டு எதிரெதிர் இலைகள் கீழே உள்ள கணுவில் உள்ள இலைகளுக்கு நேர்மேலாக உள்ளன. அதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சைடியம், குவா, குவிஸ் குவாலிஸ், ரங்கூன் க்ரீப்பர். ரங்கூன் க்ரீப்பர் என்பது ரங்கூன் மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆப்போசிட் டெக்யூசேட், ஆப்போசிட் டெக்யூசேட் அடுத்த டைப்பு அப்படின்னா என்னென்னா குறுக்கு மறுக்கு எதிரிலை அமைவு. ஆப்போசிட் டெக்யூசேட்னா குறுக்கு மறுக்கு எதிரிலை அமைவு அப்படின்னு பேர். ஸோ இன் திஸ் டைப் ஆஃப் ஃபைலோடாக்சி ஒன் பேர் ஆஃப் லீவ்ஸ் இஸ் பிளேஸ்ட் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த நெக்ஸ்ட் அப்பர் ஆர் லோவர் பேர் ஆஃப் லீவ்ஸ். எக்ஸாம்பிள் கேலோட்ராபிஸ் அண்ட் ஆசிமம். கேலோட்ராபிஸ்னா எருக்கு உங்களுக்கு தெரியும், ஆசிமம் அப்படின்னா துளசி. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்தடுத்து கணுக்களில் அமைந்துள்ள இணை இலைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக குறுக்கு மறுக்காக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வந்து படத்திலே பார்க்கலாம், குறுக்கு மறுக்கோட டயக்ராம் பாருங்கள் சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தடுத்து கணுக்களில் உள்ள இலைகளுக்கு செங்குத்தாக அமைந்திருக்கும், இலைகள் செங்குத்தாக அமைந்திருக்கும், ஒன்றுக்கொன்று செங்குத்தாக குறுக்கு மறுக்காக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால தான் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஆப்போசிட் டிக்யூசேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். டெர்னட் ஃபைலோடாக்சி அப்படின்றது என்னென்னா மூ இலை அடுக்கு அமைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா இவ்வகை இலையமைவில் ஒவ்வொரு கணுவிலும் மூன்று இலைகள் அமைந்திருக்கும். எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா அரளி செடி பாருங்கள், அது நீரியம். அதுக்கான எக்ஸாம்பிள் நீரியம் அப்படின்னா அரளி செடி, ரைட். அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், ஓரல்டு டைப் ஆஃப் ஃபைலோடாக்சி. ஓரல்டு டைப் ஆஃப், ஓரல்டுனா வட்ட இலை அடுக்கமைவு அப்படின்னு பேர். வெர்டிசிலேட்னு கொடுத்துருக்காங்களா வித்தின் ப்ராக்கெட்டில். ஸோ ஓரல்டு டைப் ஆஃப் ஃபைலோடாக்சி என்பது
என்ன சொல்கிறாங்க, வட்ட இலை அடுக்கமைவு. ஸோ இன் திஸ் டைப் மோர் தென் த்ரீ லீவ்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் எ ஓரல் அட் ஈச் நோட் ஃபார்மிங் எ சர்க்கிள் ஆர் ஓரல், எக்ஸாம்பிள் அலமெண்டா. இவ்வகை இலை அமைவில் ஒவ்வொரு கணுவிலும் மூன்றிற்கு மேற்பட்ட இலைகள் வட்டமாக அமைந்து காணப்படுகின்றன. ஒரு கணுவில் மூன்றுக்கு மேற்பட்ட இலைகள் வட்டமாக அமைந்து காணப்படுறதுனால, ஒரு ஓரலை க்ரியேட் பண்ணுறதுனால அல்லது சர்க்கிளை க்ரியேட் பண்ணுறதுனால இந்த இலை அடுக்கு அமைவை வட்ட இலை அடுக்கு அமைவு என்று அழைக்கிறார்கள். இதுக்கு எது எடுத்துக்காட்டு அலமெண்டா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லீஃப் மொசாயிக் பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.